நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். அக்ஷய லக்னம்னா வளரும் லக்னம். லக்னம் நம்ம வயதுக்கேத்தாப்பில் பிறந்த லக்னத்துலேருந்து நம்ம வயது லக்னத்தை மாற்றி அமைத்து பலன் கூறும் முறை வந்து அக்ஷய லக்ன பத்ததி முறை. இதை வந்து கண்டுபிடித்து ஆராய்ச்சி பண்ணி நமக்கு கொடுத்தவர் வந்து திரு பொதுவுடை மூர்த்தி சார். அவருக்கு என்னோட நன்றி வணக்கங்களை நான் இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன். ஜாதகர் வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு, 20 வயதாகிறது. அடுத்த கட்ட படிப்புக்காக கேள்வி கேட்க வந்தார் என்கிட்ட. அது நடக்குமா, நான் அது படிக்கலாமா, அது எனக்கு லாபம் தருமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். ஜாதகருடைய பிறப்பு லக்னம் வந்து தனுசு லக்னம். தற்போது அவருக்கு ஏஎல்பி வந்து தனுர் லக்னம் இயங்கின்னு ஏஎல்பி லக்னம் தனுர் லக்னம். லக்னத்தில் செவ்வாய் கேது, 4ஆம் இடத்தில் சந்திரன், 6ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் குரு ராகு, 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சூரியன், 11ஆம் இடத்தில் புத பகவான். அவருக்கு லக்ன புள்ளி வந்து மூலம் 2. அது D9 வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தில் இயங்கின்னு இருக்கு. ஏதாட்டு எக்ஸாம்ஸ் எழுத ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அவங்க வந்து ஆமாம், எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ வந்து லக்னாதிபதி வந்து 7 அமர்ந்திருக்கிறாரு. அவர் அடுத்து படிக்க போகிற படிப்பு வந்து ஏர்ஃபோர்ஸ் சம்பந்தமான தொழில் கல்வி. அதை வந்து நான் படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். நான் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து நான் அதை படிக்கணும்னு நினைக்கிறேன், செய்யலாமா என்பது அவருடைய கேள்வி. லக்னாதிபதி 7 சுயசாரம் வாங்கி அங்கே தான் இருக்கிறாரு. காற்று ராசியில் ராகு கூட இருக்கிறாரு. ஸோ அவர் கொஞ்சம் படிக்க விடுவார், நல்ல படிப்பு தான் படிக்கணும்னு நினைக்கிறாரு. ராகு வந்து அவரும் சுயசாரம் வாங்கியிருக்கிறாரு திருவாதிரை. இதில் வந்து இவருக்கு வந்து இந்த படிப்பு படிக்க முடியுமா, வேலை கிடைக்குமா என்பது கேள்வி. 7க்கும் 10க்கும் அதிபதி புத பகவான் வந்து 11 அமர்ந்திருக்கிறாரு. அவர் வந்து 11 அமர்ந்திருக்கிறாரு நல்ல ஸ்தானத்தில். அது 9ஆம் அதிபதி 10 இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இவர் படித்து முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து லக்னத்திலே உட்கார்ந்துருக்கிறாரு. 5க்கும் 12க்கும் அதிபதி செவ்வாய் வந்து லக்னத்திலே உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் வந்து சுக்கிரசாரம் வாங்கி, சுக்கிரன் வந்து 9ல் செவ்வாய்க்கு 9ஆம் இடத்தில். ஸோ வேலையில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், படிப்பில் படிக்கும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். அவர் வந்து படித்து முடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தற்போது அவருக்கு வந்து லக்ன புள்ளி மூலம் 2. அவருக்கு கோச்சாரத்தில் கேது வந்து 12ஆம் இடத்தில் சம்மந்தப்படுகிறது. அதனால் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அப்படியே இருக்கிறாரு. படிக்க எடுக்கும்போதெல்லாம் முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நீங்கள் வந்து எக்ஸாமை வந்து ஏப்ரலுக்கு அப்புறம்தான் எழுத முடியும், அப்போ தான் வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஆமாம், ஜூன் ஜூலையில் தான் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க, ஏன்னா லக்னாதிபதி இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு குரு பகவான் கோச்சாரத்தில் 3ஆம் இடத்தில் அமர்ந்து, அவர் வந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக இவர் வெற்றி பெறக்கூடிய காலம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் படித்து முடிச்சுருவீங்க, நீங்கள் நினைத்த இடத்தில் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். முயற்சி ஸ்தானம் மட்டும் கொஞ்சம் பலமாக பண்ணுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அவர்கிட்ட சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதை வந்து அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து எளிமையாக என்னால் சொல்ல முடிஞ்சது. அதே மாதிரி அவருக்கு தற்போது புக்தி, தசா புக்தி வந்து புதன் தசை ராகு புக்தி நடக்கிறது. அப்போ இந்த ஏஎல்பி தசையும் புக்தியும் நல்ல நிலையில் தான் இருக்குது. அதே மாதிரி புக்தி நாதன் வந்து ஏஎல்பிக்கு 11ஆம் இடத்திலிருந்து இயங்குகிறார். ஸோ அவர் வந்து நினைத்த காரியம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொன்னேன் நான். சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.
நன்றி.